ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத வெந்து தனித்தது காடு இந்த மூவியோட கிளிம்சம் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் பார்க்கலாம், அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளிம்சம் வீடியோவோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெந்து தனித்தது காடு இந்த படத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்து போன ஒரு காட்டில் நம்ம காலடி வச்சு எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ, நம்மளோட உடம்பு சுடுமோ, அந்த மாதிரி இதில் நம்ம சிம்பு சார் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா மனுஷன் இந்த கேரக்டர்லாம் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அசுவல் லெவலுக்கு இந்த படம் கொண்டு போயிருக்காங்க, வேறு லெவல் இருக்குது. நம்ம சிம்பு சரியே ஒரு கொண்டு போன ஒரு அசுவல் லெவலுக்கு ஒரு கொண்டு போன ஒரு படமாக இந்த படம் அமையும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிம்பு சாரோட கெரியர்லே இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக அமை கருதப்படுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் நம்ம கௌதம் மேனன். அதே போல் இதில் வந்து நம்ம மியூசிக் ஏஆர் ரகுமான் மனுஷன் வேறு லெவலில் போடுவார். பெல்ஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், நம்ம வேலை தேடி ஒரு சிட்டிக்கு போகிறாருன்னு சொல்லலாம் நம்ம சிம்பு சார். அப்போது அங்கே நிறைய இடத்துல ஒரு வேலை கொடுக்காமல் அப்படியே தள்ளுறாங்க, அங்கே ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகள். அதே போல் சாப்பாடு இடத்துக்கு போக சொல்ல ஒரு ஆய்க்கு துணியோடு போகிறாரு, அப்போது அந்த இடத்துல ஒதுக்கப்படுறாரு, அப்போது ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்டுங்க கூட இருந்து அப்படியே காலம் போக்கில் போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு சமயம் நம்ம சிம்பு சாருக்கு என்னடா வாய்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய கோபம் வந்துடுதுன்னு சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல நடக்கிற ஃபைட்டு எல்லாத்தையும் இந்த படத்தில் ஒரு மொத்த விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஜீவியம் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜீவியம் கண்டிப்பாக வேறு லெவலில் எடுப்பார். அதே போல் சிம்பு சார் இந்த படத்தில் ஒரு வேறு லெவலான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அது மட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இந்த படத்தில் நிறையா ஒரு வேறு லெவலில் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கிளிம்சம் வீடியோ வேறு லெவலில் ரிலீஸ் பண்ண ஒரு கிளிம்சம் வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம், படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அண்ட் படத்தோட அப்டேட்டில் எப்பப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எம்ஏ தமிழ். வேறு ஒரு வீடியோவில் வேறு கன்சல் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.